காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மக்கள் சந்திப்பு ஒன்றை கடந்த 28ஆம் தேதி மேற்கொண்டிருந்தார். தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக அவர் இதன்போது கேட்டறிந்து கொண்டார். மக்களுக்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அவர் மேலும் பல விடயங்கள் தொடர்பாக மக்களோடு கலந்துரையாடினார். கடுமையான கஷ்டம்தான், குடிக்க தண்ணீர் பிரச்சனை, இப்ப பல இடங்கள்ல நாளாந்தம் வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. பல வீடுகளில் இன்றைக்கும் இப்போ மத்தியானம் சாப்பிட்டா இரவு சாப்பிட்றதுக்கு வெளியே சொல்லாயிடும், ஆனால் அப்படி வறுமை இருக்கோ இல்லையோ. நாளைக்கு பிள்ளை பள்ளிக்கூடம் போக போதுன்றோன்ன நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிழமை லீவ் விட்டு இன்றைய படந்து வாங்குது. நான் இன்றைய காலமாக பிள்ளைகளை அனுப்புறது பட்ட கஷ்டங்கள் சில பெற்றாருன்னு நான் பார்த்துறேன். சொல்கிற உண்மை எல்லார்கிட்டையும் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த ஆதங்கம் இருக்குது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு ஒழுங்கான மைதானம் இல்லை, அது பிரதேசவையின் காணி, தவிசாளரவையின் காணி, அதுக்குள்ள ஒரு கட்டத்தை கட்டி போட்டு அவன் வாடகைக்கு விடுறான். நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கட பிள்ளைகளுடைய அடைகிறான். இப்படியான அநியாயங்கள்லாம் இந்த மண்ணில் குவிஞ்சு போய் கிடக்கு. ஆகவே உண்டை நாங்கள் விழிப்பாக நீங்கள் பார்க்க வேணும் என்றால் நாங்கள் கஷ்டம்தான். அண்டாண்டாடு நாங்கள் வாழ்க்கை பிரச்சனை, சாப்பிட பிரச்சனை, எங்கட பிள்ளைகளை இழந்திருக்கிறோம், எங்கட சீவிய பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்குது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் நாங்கள் இந்த மண்ணில் ஓரளவுக்கு நின்று பிடிக்கிறோம்டா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஓர்மம். நாங்கள் தமிழர்களாக ஏதோ எங்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்திருக்கிற ஐயா சொன்னார். இப்போ நாங்கள் டிவி நாங்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து தான் இருக்கணும், இனி நாங்கள் பிரிஞ்சிருக்கலாம். நாங்களை ஒருதருமே நாங்களை யாருமே நாங்கள் ஒவ்வொரு ஒரு கோணங்களில் நிற்கிறார். எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே நின்று நாங்கள் வீட்டோடு பலப்படுத்தி தான் போகணும். அது நானாக இருந்தான், இதில் இருக்கிற மேடையில் இருக்கிற நாங்கள் ஆறாக இருந்தான, நீங்களாக இருந்தான், எல்லாரும் நாங்கள் ஒன்றாக ஒரு வீட்டில் இருந்து தான் நாங்கள் போகணும். போனால் தான் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு விடுதலையை அடையலாம். அந்த விடுதலை எங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வருகுது, கிட்ட கிட்ட தான் வருகும். ஆகவே நீங்கள் ஒரு திடமான நம்பிக்கை வைக்க வேணும். நாங்கள் கஷ்டங்கள் இருக்குது எங்களுக்கு முன்னால், எங்கள் அம்மாக்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. வீதி பிரச்சனை இருக்குது, எங்கள்கிட்ட வீடுகளில் சாதாரணமான கிணத்து பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை, ஒரு பிள்ளைகள் போக்குவரத்தில் வரையக்கில் இந்த பாருங்க அக்கா சொன்ன மாதிரி மறைக்கிறது, அதுகள் எங்கள்கிட்ட சின்ன சின்ன மனையிலைகளை மாற்ற வேணும். நாங்கள் அதையும் அதுக்காக நாங்கள் அதை கவனத்தில் எடுக்காமல் விட மாட்டோம். நாங்கள் அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த செயல்பாடுகளையும் கவனத்தில் எடுப்போம். இது ஒரு நல்ல அருமையான சந்திப்பு. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுபெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.